நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில ஒரு நிகழ்ச்சியான சம்பவம். அநேகமாக நான் சொல்ல போகிற இந்த சம்பவம் இன்றைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் பக்தர்கள் அனைவருக்குமே ஒரு புத்துணர்ச்சி தரும். மகா பெரியவர் நமக்கெல்லாம் மகத்தான குரு. குரு என்கின்ற ஸ்தானத்தை கடந்து சிலர் வரையில் அவர்தான் பரமேஸ்வரன், அவர்தான் விநாயகப் பெருமான், அவர்தான் முருகன், அவர்தான் காமாட்சி. அந்த அளவிற்கு அவர் வந்து உயர்வானவர். சொல்லப்போனால் அந்த ஆதி பரம்பொருள் நமக்காக பெரியவர் வடிவில் இந்த மண்ணில் பிறந்து வந்து நமக்கு வழிகாட்டியது அப்படின்னு சொல்லலாம். குரு அப்படின்னு சொன்னாலே வெளிச்சம் தருகிறவர் அப்படின்னு பொருள். வழிகாட்டி, வெளிச்சம் தருகிறவர், மனசில் இருக்கக்கூடிய இருளை நீக்குபவர், இப்படி பல அர்த்தங்கள் இந்த குரு அப்படிங்கிற வார்த்தைக்கு. அப்போ அந்த ஸ்தானம் தான் ரொம்ப பெருசு. உலகத்திலேயே குரு வழிபாடு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் மிக உயரத்தில் இருப்பது பாரத தேசத்தில், அதாவது நம்ம இந்திய நாட்டில் மட்டும்தான். இந்த உலகத்தில் எத்தனையோ கண்டங்கள், எவ்வளவோ நாடுகள், அங்கெல்லாம் வந்து இப்போ அமெரிக்காவில் ஒரு ஆசிரிய பணி செய்கின்ற ஒருத்தரை அங்கே இருக்கக்கூடிய மாணவர் சாதாரணமாக பேர் சொல்லி அழைப்பார். ஆசிரிய பணியை அவர் ஒரு வேலை பார்க்குறார், அதுக்கு அவர் சம்பளம் வாங்கிக்கிறார், அதுக்கு மேலே அவரை பற்றி பெருசாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இகழ்வாகவும் நினைக்க மாட்டார்கள். நம்ம போல் காலில் விழுந்து சேவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கொண்டாடவும் மாட்டார்கள். நீ எனக்கு எந்த வகையிலும் குறைந்தவன் இல்லை, நானும் உனக்கு குறைந்தவன் இல்லை என்பது போல நடந்து கொள்வார்கள். இப்போ நாம் மற்ற தொழில் பண்ணுறவர்கள்கிட்ட நாம் எப்படி பழகிறோம் அப்படி தான் பழகுவார்கள். இது வந்து பள்ளிக்கூட ஆசிரியர்கள் பேராசிரியர்களுக்கு மட்டுமல்ல. இப்போ நாம் குருன்னு யாரை சொல்கிறோன்னா நமக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுக்குற ஆசிரியரை மட்டுமல்ல, நமக்கு நல்வழி காட்டுகின்ற, நமக்கு வந்து ஒரு வித்தை கற்பிக்கின்ற, இப்படி நமக்கு அது வந்து இப்படி இருக்கின்ற எல்லாரையுமே நம்ம குரு அப்படின்னு சொல்கிறோம். இந்த குருவுக்கு வயது வந்து ஒரு பொருட்டு கிடையாது. குருன்னு சொன்னால் அவருக்கு 50-60 வயசாகிருக்கணும், தாடி மீசை வச்சுருக்கணும், அப்போ தான் அவர் குரு, அப்படிலாம் கிடையாது. 10 வயசில் ஒரு சிறுவன் நமக்கு வந்து குருவாக முடியும் தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக. நமக்கு தெரியாத ஒன்றை, நமக்கு புரியாத ஒன்றை அவன் நமக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் அவன் நமக்கு குரு. நிறைய இப்படி குரு பற்றி நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம மதத்தில் நம்ம தேசத்தில் தான் குருவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானம்னு சொன்னேன். அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் சொன்னால் கூட பத்தாது. இதை கடந்து அனுபவபூர்வமாக ஒரு சில விஷயங்களை சொல்லணும். ஒரு தம்பதியினர் திருமணமாகி அவர்களுக்கு 5-6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவர்கள் வரையில் நம்ம மகா பெரியவர் தான் அவர்களுக்கு குரு. அவர்களுக்கு பிள்ளை பேர் இல்லை, நிச்சயமாக பிறக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த தள்ளி தள்ளி போகிறதுனால மனசுக்குள்ளே ஒரு வருத்தம், என்னடா இவ்வளோ நாளாச்சு இன்னும் குழந்தை பிறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம். அதை குருவிடம் சொல்வார்கள். வீட்டில் ஒரு பெரிய படம் இருக்குது, அந்த படத்தின் முன்னால் நின்று ப்ரே பண்ணி கொள்ளும் பொழுது, அதாவது வழிபாடு செய்யும் பொழுது மனசுக்குள்ளே சொல்லி அழுவார்கள். ரொம்ப பெரியவர் மேலே ரொம்ப இஷ்டம், ரொம்ப பக்தி. ஒரு நாள் அவர்கள் கனவில் பெரியவர் வருகிறார். பெரியவர் வந்து எனக்கு கொய்யா பழம் வேணும், கொண்டு வந்து தரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். உடனே கனவு கலைந்து விடுகிறது. மனைவிக்கு இந்த கனவு வந்தது, உடனே கணவனை எழுப்பி இந்த மாதிரி அப்படின்னு சொன்ன எனக்கும் வந்தது அப்படின்னு அவர் சொல்ல, ஒரே கனவு ரெண்டு பேருக்கு வர்றதுங்கிறதெல்லாம் நிச்சயமாக அதிசயத்தோடு சேர்ந்த ஒன்று. பொதுவாக விஞ்ஞானம் கனவை பற்றி என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், அது எண்ணங்களின் கசிவு, மன அழுத்தம் காரணமாக ஏற்படுகிற ஒன்று, இப்படி அது வந்து விஞ்ஞானபூர்வமாக தான் சொல்லுகிறது. அதில் அதிசயம் ஆச்சரியங்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. மனிதனுக்கு இதெல்லாம் ரொம்ப சகஜம், மிருகங்களுக்கு கூட கனவுகள் வருவதுண்டு அப்படின்னு அது விஞ்ஞான கருத்தை இந்த விஷயத்தில் வேறு. அப்போது இப்படி ஒரு கருத்து உலகம் முழுக்க இருக்கும் பொழுது, ஒரே சமயத்தில் ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரி கனவு,
அதில் ஒருவர் வருகிறார் அப்படின்னு சொன்னால் அது வந்து நிச்சயமாக இது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தானே. சரி, இருந்தாலும் ஒரு சந்தேகம். நாம் அவரை எப்பவும் நினைத்து கொண்டிருக்கிறோம், அவர் நம்ம மனசுக்குள்ளே நிரம்பி வழிகிறார், அதனால் ஏற்பட்ட தாக்கத்தின் காரணமாக கூட கனவு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நமக்கு ஒரு பதிலும் இருக்கிறது. இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி வந்ததுனால அவர்களுக்கு என்ன தோன்றியதுன்னு சொன்னால், நம்ம அந்த கொய்யாப்பழத்தை தான், இது என்ன ஒரு பெரிய விஷயம், இதை சாக்கிட்டு அவரை போய் முதல்ல தரிசனம் செய்யலாம், நம்ம கொய்யாப்பழத்தை வாங்கிட்டு போவோம், போய் அவருக்கு கொடுப்போம், என்ன தான் நடக்கிறது என்று பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையில் நல்ல பழுத்த பெரிய கொய்யாப்பழமாக ஒரு 4 பழங்களை வாங்கி போட்டு கொண்டு அவர்கள் மடத்துக்கு போகிறார்கள். மடத்தில் வந்து பெரியவர் தங்கி இருக்கும் பொழுது தினந்தோறும் பக்தர்களுக்கு தரிசனம் தருகின்ற கால நேரம் அப்படின்னு ஒன்று உண்டு. அப்படி எல்லோரும் வரிசையில் நின்று அவரை தரிசனம் பண்ணி அவர் கையால் தீர்த்தம் வாங்கி கொள்வார்கள். அந்த தீர்த்தத்துக்கு ரொம்ப பெரிய மகத்துவம் உண்டு. அந்த தீர்த்தம் கிடைச்சதுன்னு சொன்னாலே பரிபூர்ணமான ஆசி கிடைத்தது அப்படின்னு அர்த்தம். உடம்பு மனசு ரெண்டும் சுத்தமானது, கிட்டத்தட்ட கங்கையில் வந்து குளித்ததுக்கு சமமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த அது வந்து அங்கே அவர் செய்கிற தவம், அவர் செய்கிற பூஜை, இவெல்லாத்தினுடைய சக்தியையும் அந்த தீர்த்தம் தனக்குள்ளே ஆக்கி கொண்டு அது வந்து நம்மிடம் வந்து சேருகிறது. அடுத்து அந்த இடத்துல குருவோட தரிசனம் பார்வைக்கு கிடைக்கிறது, அவருடைய அருகாமை. இப்படி நிறைய இதுக்கு பின்னால் சூட்சமமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் அதனுடைய மதிப்பு தெரிந்தவர்கள் அப்படியே காத்து கிடப்பார்கள். சில நேரங்களில் கியூ வந்து 1 கிலோமீட்டருக்கெல்லாம் இருக்கும், 3 மணி நேரம்லாம் கூட ஆகும். நிறைய அப்படியே நெருக்கி கொண்டு நிற்பார்கள். அன்றைக்கும் இவர்கள் போன பொழுது அந்த மாதிரி ஒரு பெரிய கியூ, இவர்கள் பழத்தோடு நிற்கிறார்கள். ஒருவேளை பெரியவரை பார்க்க முடியாமல் போயிடுமோ? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம், அதற்கு பிறகு அவர் எழுந்து போய் அடுத்த கடமை இருக்கிறது, அதை அவர் செய்யணும். அப்போ என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டு அவர்கள்கிட்ட நீ தீர்த்தம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். எல்லாருக்கும் தீர்த்தம் உண்டு, பிரசாதம் உண்டு, ஆனால் அவர் கையால் வாங்கிக்கிறதுங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியம். இவர்களுக்குள்ள ஒரு ஐயரவம், நாம் போகிறதுக்குள்ளே எழுந்து போயிடுவாரோ, நமக்கு கிடைக்காமல் போயிடுமோ அப்படின்லாம். அப்புறம் இந்த பழத்தை அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம். கனவில் வந்து கேட்டதை நிஜத்தில் வந்து கேட்டதாகவே நினைத்து கொண்டு நாம் செய்வோம். ஏன்னா குருவுக்கு காணிக்க கொடுக்கறதுங்கிறது நம்மில் வழக்கம். பெரியவர்களையும் குருமார்களையும் சந்திக்க செல்லும் பொழுது வெறுங்கையோடு செல்லக்கூடாது, பூ பழம் இவைகளை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் வந்து ஒரு பண்பாடு. அதனால் இவர்கள் அந்த பழத்தோடு அப்படியே தவித்து கொண்டிருக்கிறார்கள். கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும், தவிப்பு தாளமாட்டாமல் இவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய பெரியவருடைய சீடர் ஒருத்தர் அவர் பக்கத்தில் வரும்பொழுது அவர்கிட்ட, நாங்கள் கொஞ்சம் பெரியவாளை ரொம்ப அவசரமாக பார்க்கணும், அவர்கிட்ட இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை காட்டுகிறார்கள். உடனே அவர் வந்து பையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறார். அப்புறம் நீங்களே பாருங்கன்னு சொன்னோடனே கொய்யாப்பழம் அப்படின்னு உடனே, அங்கே அவர்கிட்ட இல்லாத பழமா, அங்கே பாருங்க அவருக்கு பக்கத்தில் எவ்வளவு கூட கூடையாக பழம் வர்ற, அத்தனை பேரும் பழத்தை தான் வாங்கிட்டு வரா, நீங்கள் இந்த பெரிய கொய்யாப்பழத்துக்கு, உங்கள் கொய்யாப்பழத்துக்கு தான் அவர் அங்கே உட்காந்துருக்காராக்கும், அதை உடனே கொண்டு போய் வேற கொடுக்கணுமாக்கும், வரிசையில் நில்லுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு நெரிச்சல், அந்த கசகசப்பில் அவர் வந்து கொஞ்சம் மனசு வருத்தப்படும்படியாக பேசிவிடுகிறார். இது வந்து பொதுவாக வந்து கூட்டம் மிகுதியாக இருக்கிற இடங்களில், திருப்பதி இப்போ எங்கே போனாலும் அங்கே அந்த பணியில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு சலிப்பு இருக்கும். நாம் வந்து அப்போ தான் போகிறோம், ஆனால் அவர்கள் எப்பொழுதும் அங்கேயே இருக்கிறார்கள், நம்மை போல ஆயிரக்கணக்கான பேர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு வந்து எப்படா வேலை முடிஞ்சு போவோம், அடுத்து முண்டி எடுத்து கொண்டு செல்வதை எல்லாம் கட்டுப்படுத்தி மனித சுபாவத்தோடு அவர்களுக்கு ஒரு பெரிய போரே அவர்கள் நடத்தி கொண்டிருப்பார்கள். இது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. அதனால் அவர்களை நாம் வந்து எந்த நிலையிலும் தவறாக புரிந்து கொண்டு குற்றம் சொல்லிவிடக்கூடாது. அதனால் இங்கே இருந்தாலும் இவர்களுக்கு வருத்தம், நந்தி மாதிரி இவர் வந்து இப்படி குறுக்க நிறுத்தி நம்மளை கிட்ட விடமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்குள்ள ஒரு வருத்தம். அப்புறம் ஒரு வழியாக நல்ல வேளை இவர்கள் கிட்டே நெருங்குகிற அந்த நிலை வந்துவிட்டது. வந்த உடனே இவர்கள் வந்து இந்த அவரே கேட்டுட்டார், இந்த பீத்த பழத்தை எடுத்துன்னு வந்து இதுக்கு தான் அவர் காத்திருக்காராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் அங்கே வந்த உடனே ஒரு தயக்கம், அந்த பழத்தை எடுத்து பெரியவருக்கு தருவதற்கு ஒரு தயக்கம். கனவில் வந்தீர்களே அப்படின்னு சொல்லணும்னு மனசுக்குள்ளே நினைக்கிறார்கள்,
ஆனால் அதெல்லாம் அவர் கேட்டுட்டு சிரிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு மாதிரி ஒரு தயக்கம், அப்படி ஒரு டயலமா ஒரு மொத்தத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது பெரியவரே அவர்கள்ட்ட பேசினார். என்ன குய்யாப்பழம் வாங்கிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டார். அப்போது இவர்களை விரட்டினார் பாருங்கள். அவரும் பக்கத்திலே இருந்தார், அவருக்கும் கொஞ்சம் தூக்கி வாரி போட்டது. உடனே மலமலன்னு பையிலிருந்து பழத்தை எல்லாம் எடுத்து அப்படி முன்னாடி வைத்தார்கள். ஆ பரவாயில்ல, சொப்பனத்தில் வந்தது ஏதோ தோணித்துன்னு நினைக்காம நான் தான் கேட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை எடுத்து கைகளில் வைத்திருந்து விட்டு கொஞ்சம் அப்படி பிச்சு வாயிலையும் போட்டுட்டார். பொதுவாக கொடுக்குறதெல்லாம் அவர் வந்து யார் எண்ணத்தை கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டார். அவரது உணவெல்லாம் ரொம்ப ஒரு அவர் வந்து ரொம்ப கட்டுப்பாடுள்ள ஒரு சன்னியாசி. அவர் மாதிரிலாம் நம்மளால் வாழவே முடியாது, வாயை கட்டி வயிற்றை கட்டி வாழவே முடியாது. அவர் ஒரு கைப்பிடி அவள் ஒரு கை ஒரு ஒரு டம்ளர் மோரை குடிச்சிட்டு அவர் பாட்டை எனக்கு என்னன்னு இருப்பார். நாம் தான் வந்து குழம்பு ரசம் மோர் பொரியல் போனது வந்தது அடித்து நம்ம சாப்பாடெல்லாம் வந்து ரொம்ப ஏன்னா நம்ம வந்து ஓடி ஆடி வேலை செய்கிறோம், உடம்புக்கு தெம்பு வேணும். நம்ம ஒன்றும் சன்னியாசி கிடையாது, லௌகீகமானவர்கள். ஆனால் அவருக்கு அப்படி கிடையாது. ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, அப்படிப்பட்டவர் நாக்கு ருசியை வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒருவர். அவர் வந்து அந்த பழத்தை பீத்து சாப்பிட்டார். இது வந்து கொண்டு வந்த இவர்களுக்கு ரொம்ப பாக்கியம். மீதி பழத்தை கையில் கொடுத்து சாப்பிடுங்க அப்படின்னார். கணவன் மனைவி ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க. சரி இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அது தான் சொன்னேன், குரு அப்படிங்கிறவர் நாம் ரொம்ப தீர்மானமாக ரொம்ப அதாவது துளி கூட சந்தேகத்திற்கிடமில்லாமல் பக்தி செலுத்தும் பொழுது நம் குறைகளை நாம் சொல்ல தேவையில்லை. நம் பிரார்த்தனைகள் அவர்களை போய் சேருகிறது, அவர்கள் அதற்கு செவி சாய்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு உதாரணம். அதற்கு பிறகு அவர்கள் வீடு திரும்பினார்கள். அவர்கள் அந்த மனைவி கருவுற்றாள். இதற்கு பிறகு நல்லபடியாக குழந்தை பிறந்தது. குழந்தையோடு வந்து திரும்பவும் பெரியவரை அவர்கள் வணங்கினார்கள். அவர்கள் குறைகள் தீர்ந்தது. இதை அவர்கள் சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த சம்பவம் வந்து சிலரால் எழுதப்பட்டு வாட்ஸ்அப்பிலையும் வந்து கொண்டிருக்கிறது. சேலத்தில் கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் பால் பெரும் பக்தி கொண்ட ஒரு அன்பர் இருக்கார். அவர் எனக்கு இந்த சம்பவத்தை வாட்ஸ்அப்பில் எனக்கு அவரது எல்லாமே எனக்கு டெய்லி வாட்ஸ்அப்பில் அனுப்புவார். அவர் எனக்கு இந்த சம்பவத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சார். இந்த மாதிரி பெரியவருடைய பக்தர்கள் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். தாங்கள் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று அவர்கள் இதை போன்ற சம்பவங்கள் எல்லோருக்கும் தெரியட்டும்னு சொல்லுகிறார்கள். அதனால் என்னுடைய கருத்து இதுதான், நாம் அவரை மரியாதையாகவும் அதாவது நாம் ரொம்ப பக்தியோடையும் ஸ்ரத்தையோடையும் நினச்சா போகிறோம். நம் மனசையெல்லாம் அவர் தெரிஞ்சுப்பார். நமக்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார். அதில் வந்து நாம் எந்த விதமான ஐயப்பாட்டிற்கும் இடமே அளிக்க வேண்டாம். அதனால தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது வந்து கேட்கின்றவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி தரும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பிரார்த்தனைகளை மட்டும் செய்வோம், அது போதும், மற்றதை அவர் பார்த்துக்கொள்வார். தொடர்ந்து சிந்திப்போம்.